நல்லா ஒட்டுங்க. என்ன மறந்து அப்பதான் இந்த பக்கம் அவர் அந்த பேச்சியம்மாவுக்கு இந்த போஸ்டர் நல்லா தெரியணும். அவங்க தான் அந்த அஞ்சலியோட அந்த பூமிநாதன் வாழ போறதா போஸ்டர் ஒட்டுவாங்களா? நானும் என் பொண்ணுக்கு போஸ்டர் அடிப்பேன். சப் கலெக்டர் என் மருமக. என்னமா பண்ற? என்னமா இதெல்லாம்? டேய் போடா அப்படி. என்ன அவங்களோட போட்டி போடுறீங்களா? இதனால அக்கா வாழ்க்கை தான் வீணா போகும். மாமா கட்டல மட்டும் இது பட்டா நாளைக்கு அக்கா அவர் எப்படிமா ஏத்துப்பாரு? சந்தேகப்பட்டா அவங்க வாழ்க்கையே போயிடுமா? டேய் அவன் ஏத்துக்கவே கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடே. இங்க மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கு எதிரவும் பெரிய ஃபிளெக்ஸே வைக்க சொல்லியிருக்கேன். பேச்சியம்மா வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்தாலும் அந்த ஃபிளெக்ஸ் தெரியணும். அதுக்குதான் அந்த ஏற்பாடு. என் முத்தழகுக்கு அவங்க பையன் பூமிநாதனை விட சூப்பரான ஒரு மாப்பிள்ள கிடைச்சிட்டானேன்னு அந்த குடும்பமே வயிறு எரிஞ்சு கதறணும். அத்த எங்க குடும்பத்தை பழி வாங்குறதா நினைச்சு அன்னி வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. இப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஆளாளுக்கு ஏன் அவங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஏன் இப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அத்த? அம்மாடி அது அண்ணனை போய் கேளு, அந்த அஞ்சலி கிட்ட போய் கேளு. நான் ஒன்னும் உங்க அண்ணன் முத்தழகு கூட வாழ்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணல. அவன் அந்த அஞ்சலியோட ஆட்டம் போட ஆரம்பிச்சதுதான் இந்த ஊரே சொல்லுதே. மான இருக்கிற எவளும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. நாளைக்கு காலையில உங்க அண்ணன் அந்த அஞ்சலியை ஏத்துக்கிற அதே முகூர்த்தத்துல முத்தழகு கழுத்துல கர்ணா தாலி கட்டதான் போறாரு. நான் அவன் கைய வெட்டுவேன். என் அக்கா விருப்பம் இல்லாம எவனாவது அவங்கள கல்யாணம் பண்ணணும் வந்தா உன் புள்ள ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டமா? சொல்லிட்டேன் வா தமிழ். போடா போ. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லா ஆடுறேன்னு தெரியுது. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். இந்த குடி 500 ரூபாய். இத பூமிநாதன் வீட்டுக்கு வெளியில அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி நல்ல ஒசரத்துல ஒட்டி விடு. இதுக்கு மட்டும் தனி காசு. சரிங்கம்மா. ஒட்டுங்க, நல்லா ஒட்டுங்க. சரிங்கம்மா. அழுகிறியா? மருத அண்ணியும் அண்ணனும் பெரிய கூடாதுடா. நம்ம காதல் உண்மைதானே? இப்ப எதுக்காது சொல்லு. நம்மளை சேர்த்து வச்ச அக்கா மாமாவை நாம தான் சேர்த்து வைக்கணும்.